Hi students, I am Prema Thangaraj. 10th standard maths, chapter 4, geometry, exercise 4.2, question number 11. Construct a triangle PQR which the base PQ equal to 4.5 cm, angle R equal to 35 degree and the median from R to RG is 6 cm. Practical geometry la first given rough diagram फायर डायग्राम राइट பண்ணிக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் गिवनல PQ வேல்யூ இஸ் 4.5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க अगेन ஆங்கிள் R equal to 35 டிகிரி RG equal to அத மீடியன் from R to RG அத சென்டென்ஸ் ஃபுல்லா ரைட் பண்ணிக்கலாம் இல்ல RG equal to 6 சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ரஃப் டயகிராம் பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டு அதர் பேஸ் PQ உங்க கொடுத்திருக்காங்க 4.5 சென்டிமீட்டர் नेक्स्ट आंगल आर लदान डिग्री फॉर्म आगे सो 35 डिग्री नेक्स्ट आर जी द जी वंदे मिड पी क्यू वाला मिड पॉइंट ओके बा द मीडियन फ्रॉम आर टू आर जी इन द डिस्टेंस वंदे 6 सेंटीमीटर ओके बा नेक्स्ट फायर डायग्राम ड्रा पन्ना फर्स्ट 4.5 सेंटीमीटर ला और लाइन सेगमेंट ड्रा पन लाइन सेगमेंट ना द जीरो रुपंग स्टार्टिंग ला இது ஒரு பாயிண்ட் 4.5 4.5 னா 4 க்கு 5 க்கு இடையில வரும் 4.5 இந்த ரெண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி இதோட நேம் P இதோட நேம் Q ஓகே 4.5 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் ஒரு ஆங்கிள் கொடுத்திருப்பாங்க இந்த ஆங்கிளை வந்து நம்ம P ல இருந்து தலைகீழ எடுக்கணும் இந்த P ல இந்த ப்ராடக்ட்டோட சென்டரும் இந்த P ஓட சென்டரும் கோயின்சைட் ஆகிற மாதிரி கரெக்ட்டா ப்ராடக்ட்டை வச்சிட்டு 35 डिग्री எடுக்கணும் இப்ப 35 डिग्री னா இந்த பேஸும் இந்த ப்ராடக்ட்டோட சென்டர் ஜாயிண்டா இருக்கா இப்ப இந்த சைடுல இருந்து பார்க்கணும் ஓகே இங்க 0 இருக்கா இங்க 0 இங்க 10 20 30 35 35 னா 30 க்கு 40 க்கு இடையில இருக்கும் 35 ஓகே இப்போ இந்த பாயிண்டையும் இந்த P யும் ஜாயின் பண்ணனும் இது ஒரு ரே இதோட நேம் x ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ராடக்ட்ட இப்போ நம்ம கிராஸா ஒரு லைன் ரே வரையிருக்கோமா இப்போ அதுல p ல இந்த ப்ராடக்ட்டோட மிடில் பாருங்க சென்டர் வந்து கோயின்சைட் இருக்கணும் இந்த லைனை இந்த ரேவை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டோட பேஸ் இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி வச்சிட்டு திருப்பி அங்க 90 டிகிரி எடுக்கணும் இங்க நமக்கு 10 20 30 40 50 60 70 80 90 90 டிகிரி இருக்கா இதல ஒரு டாட் வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் இத நம்ம ஜாயின் பண்ணனும் ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு ரே கிடைக்கும் ரே இதோட நேம் y பாருங்க இது ஃபர்ஸ்ட் இது 90 டிகிரி 90 க்கு இந்த சிம்பிள் மட்டும் போட்ட போதும் கீழ வந்து உங்களுக்கு 30 டிகிரி சரியா கீழ 30 35 டிகிரி ஓகே இந்த சிம்பல் வந்து 90 இது 35 டிகிரி நெக்ஸ்ட் மோர் தென் ஹாஃப் எடுத்து இந்த P க்கும் Q க்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் சரியா பாருங்க மோர் தென் ஹாஃப்னா இந்த P இதோட கொஞ்சம் கம்மியா கம்மியா வந்து Q ல இருந்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் அதே போல P ல இருந்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் ओके नेक्स्ट இந்த ரெண்டு ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணாச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப்ல ஒரு ரே போடு பாருங்க அந்த ரேவும் இந்த மிட் பாயிண்டும் இன்டர்செக்ட் அதுல அந்த பாயிண்ட் ஓன் எடுத்துக்கணும் சரியா இப்போ நெக்ஸ்ட் காம்பஸ் இந்த ஓல வச்சிட்டு ஓல இருந்து கியூவும் இந்த ஓல இருந்து பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் சரியா இந்த ஓல இருந்து இந்த பியும் ஓல இருந்து இந்த கியூவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் இத ரேடியஸா வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணோம் ஓகே சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ क्वेश्चन நமக்கு வந்து மீடியன் கேட்டிருக்காங்க நமக்கு மீடியன் கொடுத்தாலே நமக்கு இந்த क्वेश्चनல இதோட மிட் பாயிண்ட் வந்து g னு கொடுத்துருவாங்க இது g இப்போ இந்த g ல இருந்து
6 சென்டிமீட்டர் எடுக்கணும் சரியா 6 சென்டிமீட்டர்ங்க இந்த காம்பஸ் ஷார்ப் வந்து 0 ல இருக்கணும் பென்சில் வந்து 6 ல இருக்கணும் கரெக்ட்டா 6 சென்டிமீட்டர் வந்து இந்த மீடியல் சென்டர் வந்து சர்க்கிள் டச் பண்ணும் நமக்கு மீடியனாலே சர்க்கிள் மைண்ட்ல இருக்கணும் சர்க்கிள் 2 சைடஸ் டச் பண்ணும் ஓகேவா 2 சைடோ ஆர்க் கட் பண்ணும் 2 ஆர்க் வந்திருக்கா ஓகே இப்போ இதல இதோட நேம் வந்து PQ னா இது R இங்க R இங்க R டாஷ் நம்ம R PQ ஜாயின் பண்ணிக்கலாம் R P யும் ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் R யும் Q வும் ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணியாச்சா இப்போ அந்த மீடியன் மீடியன் வந்து 6 சென்டிமீட்டர் இருந்து ஒரு R கட் பண்ணு இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க கரெக்ட்டா 6 இருக்கும் கட்ட இருக்க சென்டர் வரை இதை நம்ம இந்த மெஷர்மென்ட்ட டாட் டாடா போடுங்க எல்லா லைனாவே இருக்கதனால டிஃபரன்ஸ்க்காக இந்த டாட் டாடா போடலாம் பிராக்டிகல் ஜியோமெட்ரியும் கிராஃபும் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் உங்களுக்கு டார்க்கா டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்றேன் ஓகேவா இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் இந்த क्वेश्चनல வந்து r வந்து 35 டிகிரி கொடுத்திருப்பாங்க இதல 35 டிகிரி கொடுத்திருப்பாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட்டை கரெக்ட்டா வச்சு பார்த்தா நமக்கு 35 டிகிரி இருக்கும் அது நம்ம செக் பண்றதுக்காக நம்ம அந்த ப்ராடக்ட்டோட சென்டரை இந்த r ல வச்சு பாருங்க இந்த pr இருக்க இத பேஸா யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வச்சா பாருங்க கரெக்ட்டா 35 டிகிரில இந்த லைன் இருக்கும் பாருங்க கரெக்ட்டா 35 டிகிரில இருக்கும் ஓகேவா பாருங்க இது 40 இங்க 30 க்கு ரெண்டு கேட்ல கரெக்ட்டா வரும் 35 டிகிரி ஓகே இத வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் That's all. Thank you.